श्रीमाङ्करनाथार्यः कविताखिलजयहरिः वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் இந்த கர்மத்தை கர்மகாண்டம் முதல்ல பரிச்சய ஆகணும், அதன் பிறகுதான் பிரம்ம சிந்தையை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு மூல காரணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா. அஞ்சாவது அத்தியாயத்தில் மீனாம்சையில் பூர்வமீனாம்சையில் கர்மகாண்டத்தில் அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கிரமங்கள் அவைகள் எல்லாம் வச்சுண்டு அழகாக சாதித்துள்ளனர். ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் இதர மதஸ்தான் எதை பூர்வவர்த்தமாக வச்சுக்கிறார். பூர்வவர்த்தம்ன அச அப்படின்னு சொன்னதுக்கு நாம் என்ன சொன்னோம், அச அசஹ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு சூத்திரத்தை பிரிக்கணும். அதில் அச அப்படிங்கிறதுக்கு கர்மஜானானந்தரம், அதாவது கர்மகாண்டத்தை வாசித்து அதனுடைய பலிதம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது அல்ப அஸ்திர பலம் கர்மா, அல்ப அஸ்திர பலத்தை உடையது கர்மா. அந்த காரணத்தினாலேயே பிரம்ம விசாரம் அனந்த ஸ்திரபலமா இருக்கிறதுனால பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னோம். அதன்றதுக்கு கர்ம ஜானானந்தரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாரு. இப்போ நீதி மதத்தார்லாம் என்ன அபிப்பிராயப்படுறோம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லோகத்தில் இருக்கிற அனைத்து சாஸ்திரங்களும் எதை சொல்றது அப்படின்னாக்கா, மனுஷனுக்கு எது பரம ஆனந்தமோ, பரம ஆனந்தம் அதாவது அது பரம புருஷார்த்தமா சொல்லிட்டு அந்த பரம புருஷார்த்தத்தை சொல்றதுலதான் எல்லா சாஸ்திரத்துக்குமே இலக்கா இருக்கு. அதுதான் லட்சியம், எல்லா சாஸ்திரத்துக்கும் மோட்சத்தை சொல்லணும். ஆனால் அந்த மோட்ச சுரூபத்துல வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி அந்த மோட்சத்தை அடையிறதுல உபாயம் இருக்கு இல்லையா, அந்த உபாயத்திலையும் நிறைய வேறுபாடு இருக்கு. அந்த உபாயத்துல வேறுபாடு இருக்குன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுறதுன்னாக்கா, அப்ப முன்னாடி என்ன இருக்கணும், நம்ம வேதாந்தம் படிக்கணும், மோட்சத்தை அடையணும், அதுக்கோசம் ஏதோ ஒரு வாசத்துக்கு போகணும் ஒரு சாஸ்திரத்தை, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், எது இருந்தாக்கா இந்த மோட்சம் கிடைக்கக்கூடிய சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு மனசு பாயும், மனசு அதுல ஆசைப்படும், அதுக்கு எது அப்படின்னு கேள்வி வருது. அதாவது நாம் மோட்சத்தை பத்தி வாசிக்கணும், அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும், நாம என்ன சொல்லிட்டோம், கர்ம ஜானம் வேணும், கர்மகாண்டத்தை படிக்கணும், கர்மாக்களுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், கர்மாக்கள் கேவலம் காமியமாக எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரவர்த்திச்சேன்னாக்கா, அப்ப என்ன ஆகும், அந்த கர்மான்றது ரொம்ப அல்பமாகவும் அஸ்திரமாகவும் ஆயிடுதுன்னு தெரிஞ்சுக்குது. அதே எனக்கு பலன் எல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டியது கர்மாவை அனுஷ்டிக்கணும். இந்த கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா எப்படி அனதிசம்மித பலமா, அதாவது பலன்ல ஆசை இல்லாமை, பலன்ல ஆசை கிடையாது, பொதுவா அனுஷ்டிக்கணும் கர்மாவை, பகவத் தீர்த்தம் சிவன் நாராயண தீர்த்தம் அப்படின்னு நாங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம். சிவன் நாராயண தீர்த்தம் சோம யாகேன யக்ஷியே அப்படின்னு சொல்லி சம்பா இது பண்றோம். அதனாலதான் 40 சம்ஸ்காரங்கள்ல இதுவும் ஒண்ணு, யாகங்கள்லாம் கூட ஒண்ணு, அப்படி அக்னிஹோத்திரம் ரசபூர்ணமாக எஸ்டி இவைகள்லாம் நிச்சயகர்மாக்களாகவே வச்சுட்டு போயிட்டார். இப்படி இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்றது நாம சித்தாந்தம் சொல்லிட்டோம், அதாவது அல்பமான அஸ்திரமான பலத்தை விட்டுட்டு அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய மோட்சத்தை அடையணும்னாக்கா இந்த பலத்தை எதிர்பார்க்காமல் கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா இந்த கர்மாவிலிருந்து வித்யைக்கு அதாவது பிரம்ம வித்யைக்கு உபாசனத்துக்கு அது உபயோகப்படும் கர்மா அங்கமாக இருக்கும். அதனால எனக்கு வந்து வித்யை நான் பூர்ணமாக அனுஷ்டிக்க முடியும், வித்யை பூர்ணமாக அனுஷ்டிச்சேன்னாக்கா எனக்கு அதனால மோட்சம் கிடைக்கும். அதனால அசேன்றதுக்கு கர்ம ஜானானந்தரம் சாதிக்கிற சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை அறிஞர் பாஷ்யக்காரர். ஆனால் மீதி வேதாந்திகள்லாம், வேதாந்தம்னாக்க விசிஷ்டாத்திய வேதாந்தம் ஒன்றிதான், அவாபா மதத்தை எல்லாரும் அதிகாலமா அவ அனுசரிச்சு தான் வந்து இருக்க. அப்போ சங்கராச்சாரியர் அபிப்பிராயம் என்ன, பாஸ்கர வேதாந்தியருடைய அபிப்பிராயம் என்ன, யாதவ பிரகாசருடைய அபிப்பிராயம் என்ன, அல்லது சாங்கியால்லாம் இருக்கா நீதி சாஸ்திரஜா எல்லாம் இவாளுடைய அபிப்பிராயம் என்ன,
உடம்பே ஆத்மா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் எல்லாம் இருக்கு, இதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்ற சார்வாகம் கூட மோட்சத்தை பத்தி விசாரம் பண்றோம். பெருமாளையே ஒத்துக்காரவன் சாங்கியன், அந்த மாதிரி நிரீஸ்வர மீமாம்சகர் சேஸ்வர மீமாம்சகர்ன்ட்டு மீமாம்சகே ரெண்டு விதம் உண்டு. அவெல்லாம் கூட மோட்சத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன வேணும் அத அப்படின்னு சொன்னாக்க, அந்த சாஸ்திரம் வாசி அவாவா சாஸ்திரத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி எது பூர்வபக்தம், பூர்வபக்தம் முன்னாடி இருக்கிறது, அதன்ற சப்தத்தினாலும் சொல்லப்படுறது என்ன, எதை படிச்சுட்டு இந்த மோட்சத்தை சொல்லக்கூடிய பாடத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது. அந்த கேள்விக்கு தான் நம்ம பாஷைக்காரர் மாத்தம் இப்படி திருவிழப்பட்டுட்டார் தன்ம ஞானம். ஆனால் சங்கராச்சாரியரோ யாதவ பிரகாசரோ சாங்கியா இல்லாமா என்னென்ன சொல்றார் அதை சொல்லி அதை கண்டனம் பண்ற இந்த எட்டாவது ஸ்லோகத்துல அதையும் கம்பீரமாக தவிக்கிறார். அவருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் பிரித்து பிரித்து சொல்லி அதுக்கு என்ன சமாதானம் சொல்லணும் பாருங்கப்போ. யாச்சக்யுஹு கேபிதாபத்ரயஹதிமிதரே சாதனானாம் சதுஷ்கம் காண்டேஸ்மின் பூர்வவிருத்தம் தசையதி நிகமா கர்ம சிந்தா ஃபலம் தது சாங்காதீதி விஹிசூதே விஷயம் அவசர வாஸ்திரதந்திராந்தராதே ஔசித்யஸ்தாபிதோயம் ரமைஹ நபுனஹ சோதனாசம் பிரயுக்தஹ. இது வந்து யாதவ பிரகாசன்ற என்ன சொல்ற தாபத்ரயம் சொல்றோம் நம்ம எல்லாம், ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் அப்படின்னு மனசனாலேயோ இந்திரியங்களாலேயோ அல்லது இந்த உடம்புனாலேயோ என்ன என்ன தாபம்லாம் நமக்கு எல்லாம் வரதோ அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த தாபங்கள்லாம் போகணும் நமக்கு, இதெல்லாம் இல்லாம நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் பிரம்மானந்தத்தை. அந்த பிரம்மானந்தங்கள்னாக்க இந்த கஷ்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டம் இந்த தாபத்ரயம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இதுல இருந்து மீண்டு வரணும். அது இருந்து சொன்னாலே இவன் மோட்சத்துக்கு வருவான், மோட்சத்தை படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து படிக்க வந்துடுவான். அதாவது தாபத்ரயம் தாபத்ரய ஹதி, மூணு தாபங்களும் படுத்து நம்மள மூணு தாபங்களும் படுத்துட்டு அதுலேருந்து அப்ப படித்து நம்ம மேலே வரணும். ரொம்ப இதெல்லாம் இதெல்லாம் ஞான காண்டம் ஞான காண்டம் சொல்றாரா என்ன சொல்றா, ஒரு ஜலம் இருக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு வஸ்து இருக்கு, வெயிட்டான வஸ்துவை நாம வந்து வெறும் அப்படியே தூக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அதிகமாக கணக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனால் கணத்துலேருந்து தீர்த்தம் இருக்கிறோம், தீர்த்தம் இருக்கிற சமயத்தில் சிச்சக்கரிய குடத்தை வச்சு இருக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே அந்த குடம் ஜலத்தில் கடைசி ஆடம்பரியும் போயிடுச்சு, அப்போ இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஜலத்துக்குள்ளே இருந்துட்டு இழுக்கிறமே அந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னா ரொம்ப லகுவாக மாறிடும், லேசாக மாறிடும், அது கனமாகவே இருக்காது. அதே மாதிரியாக ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை கொண்டு இந்த தாபத்ரயங்களையும் அடிச்சுடணும். என்னைக்குமே விவேக ஞானம் தான் எல்லாத்துலேயும் நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் தீர்வை கொடுக்கும். நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், பிரச்சனையே இருக்கும் ரொம்ப கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை யோசிச்சு யோசிச்சு இப்படியா அப்படியா அப்படியான்னு யோசிச்சு விவேக ஞானத்தோட பார்த்தோம்னாக்கா அதுல நிறைய நல்ல பலன் நடக்கிறது. இது பிரத்யட்சமா நிறைய பேர் அனுபவிச்சிருப்பார், யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் கண்ணாமணும் வெய்யறான்னு வச்சுக்கோங்க, வெய்யற சமயத்துல சுவாமி யோசிக்கணும்னு சொன்னிட்டு அபிஜான அதிகாரத்தில் அழகா சாதிக்கிறார், ரொம்ப வெய்யறா என்ன ஒருத்தர். அந்த சமயத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமளும் கர்மாதீனமாக தான் பிறந்திருக்கோம் இந்த லோகத்துல, கர்மாதீனமாக தான் நமக்கு தேகம் கிடைச்சிருக்கு, அந்த கர்மாதீனமாக தான் நம்மளுடைய பிரவர்த்தி எல்லாம் இருக்கு, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்ம பண்றதுனா கர்மாதீனமாக. நம்மள ஒருத்தன் வெய்யறானோ இல்லையோ அவனுக்கும் கர்மாதீனமான பிரவர்த்தி தானே,
இப்படி கர்மாதீன பிரவருத்தினால கர்மாதீன பிரவருத்தியோட உடையவனை ஒருத்தன் வெளியானாக்கா அது கூட கர்மாதீனமா தான் இருக்கு. அதனால நாம ஏதோ பாவம் பண்றோம், அந்த பாவத்தினால அவன் நம்மளை வெய்யறான், அவன் நம்மளை வெய்ய வெய்ய நம்முடைய பாவம் எல்லாம் கருதி போயிடுறது. அது மட்டும் இல்லாம இது நம்ம பெருமாள் அழகா விளையாட்டுறையோ அப்படி விளையாடுறோம் வீணை அவனுக்கு இதெல்லாம் தான். ஏன்னா நமக்கு தர்மானுகூலமா நம்ம படத்தை கொடுத்துன்னு இருக்கான், அதை பார்த்துட்டு அவனுக்கு வேடிக்கையா இருக்கு. குழந்தைகள் மாதிரி இவன் அண்ணா இருக்கா, சின்ன சின்ன இதயத்துக்கு சண்டை போடுறா, சின்ன சின்ன இதயத்தை கோச்சிக்கிறாளே, இவாளுக்கு இன்னும் இதயத்துக்கான பாருங்க. இதான் நினைச்சு பாருங்கோ, இப்படி நினைச்சாக்கா அவ வெய்யறது கூட நமக்கு அனுகூலம் தான் பண்றா, பெருமாள் நினைச்சு வைக்கிறா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் நினைச்சு வைக்கிறா, நாம பண்ண தப்பெல்லாம் நினைச்சு வச்சு நம்ம பாபத்தையும் அவ ஏத்துக்கிறாள். நான் என்ன சொல்ற உபநிடம் சொல்றது விஷம் அவளுடைய மித்ரா சுகிருத சாது கிருத்தியாம் விஷந்த பாப கிருத்தியாம் அப்படிங்கிறது உபநிடத்து. அதாவது யாராரு நம்ம கிட்ட பிரீதியா இருக்காளோ அவள்லாம் நம்முடைய புண்ணிய பலன்களை வாங்கிக்கிறா, யாராரு நம்ம கிட்ட துவேஷிக்கிறாளோ சத்துருக்களா இருக்காளோ அவள்லாம் நம்முடைய பாவப்படத்தை தான் வாங்கிக்கிறாளாம். இப்படி வாங்கிக்கிறவளை பார்த்து அவளுக்கு நம்ம கை கூப்பி இருக்க வேண்டாமா, கிருதஜதையோட தன்யவாதத்தோட நன்றியோட இருக்க வேண்டாமா அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தினால பாபத்திரயங்களையும் அடிச்சு விடணும். அந்த ஞானம் வேணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு பிரம்மகாண்டத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். அதனால கர்மகாண்டம் படிக்க வேண்டாம். தாபத்ரயத்தின் இதழ் தாபத்ரயம் சில பேர் சொல்றா யாசக்கு கேபி தாபத்ரயின் தாபத்ரயங்கள் மூணு தாபங்களையும் அடிக்கிறது அதி அவையெல்லாம் தள்ளிடணும். அதை தள்ளிட்டோம்னாக்கா தானாகவே வேதாந்த சாபத்துல புத்தி போகும். நாம இதே கஷ்டத்திலேயே ஊரின் இருந்தோம்னாக்கா நமக்கு மேல மேல கஷ்டம்தான் வரும். அதனால ஞானத்தினால இதை அடிச்சிடும்போ அடிச்சுட்டோ நேரம் மோட்சத்துக்கு உரிய அந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா வேதாந்த சாஸ்திரம், அதை போய் வாசியும் போ. அதனால இது சில பேர் சொல்றா, அது சில பேர் யார் சொல்றா அப்படின்னாக்கா சாங்கியாரன் சொல்றா, யாதவ பிரகாசனம் சொல்றார். சாங்கியார் சொல்றதுதான் யாதவ பிரகாசம் சொல்றார். ஏன்னா இந்த யாதவ பிரகாசம் எம்பெருமானார்கிட்ட எவ்வளவோ அவதாரப்பட்டாலும் கடைசியில் எம்பெருமானத்தினுடைய அவரையே ஆசிரியிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, சுவாமி தேசியம்லாம் யாதவ பிரகாசா அப்படின்னு மரியாதை கொடுக்குறார், பௌரிச்சனம் போடுறார் பண்ணியில. ஏன் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு விதமா எம்பெருமானாருக்கு ஆச்சாரியரா இருந்த அவர் கணக்க தப்பியார சப்தத்துக்கு கணக்க அப்பா அர்த்தம் சொல்லாம இருந்தேன்னு சொல்லுவோம். அப்ப இவர் சேவிச்சிருத்த நமக்கு ஸ்ரீபாஷன் கிடைச்சிருக்காரு, பிரம்மசூத்திரவர்த்தியை வச்சுட்டு இவர் ஸ்தாபித்த ஒரு சாஸ்திரமே கிடைச்சிருக்காரு நமக்கு. அதனால இது நமக்கு முக்கியம். அதனால யாதவ பிரகாசர் இன்னைக்குமே நம்ம பேசணும் மரியாதையா. அதனால யாதவ பிரகாசர் திருவள்ளமானது இப்படி இருக்கு. இவர சுவாரஸ்யம் என்னன்னாக்கா இதை கண்டனம் பண்ற சுவாமி குமார தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரன் குமார அவர்கள் தேசிகன், அவ இந்த சாஸ்திரத்துல ஒரு விதமா கண்டனம் பண்ணுவா. எப்படி கண்டனம் பண்ணுவான்னாக்கா விகல்பம் பண்ணி கண்டனம் பண்ணுவா. இது பாஷகாரர் சாஸ்திரக்காரர்களுக்கே உண்டு, அதுல சதப்பிரகாசிகாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ரொம்ப பிடிச்சது. இது சதுரோஷனியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் அஞ்சு விகல்பம் ஆறு விகல்பம் போடுவேன். ஒவ்வொரு பாவம் அதாவது அவள்லாம் எப்படி எப்படிலாம் கேள்வி எழுப்புவாளோ அந்தந்த கேள்விகள்லாம் யோசிச்சு யோசிச்சு அதுக்கு ஏத்த அதனாலேயே அவள் தான் சொல்றா, நாங்க சொல்லாதான் உங்க தேசிய சொன்னேன் உங்க பாஷகாரர் சொன்னேன்ட்டு அப்படி கிடையவே கிடையாது. நீங்க உங்க சித்தாந்தத்துல என்ன என்ன மாதிரினா உங்களால சொல்ல முடியுமோ அது அத்தனையும் மகா பிராஜ்யனார வீட்டினால சுவாமி தேசியமா எந்திரமானாரோ அதையும் போட்டு கண்டனம் பண்ற. இப்போ விகல்பம் இப்படி சொல்றியா இல்ல அப்படி சொல்றியா, எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தம் வராது அப்படின்னுட்டு கண்டனம் பண்ற குமார வரத தேசியன் இந்த சோதனை வியாக்கியானத்துல. நீ என்ன சொல்ற தாபத்ரய ஹத்தின்னு சொன்ன இல்லையா, மூணு தாபங்கள், அந்த தாபங்கள் எல்லாம் அடிக்கிறதுன்னு இருக்குதே அதுதான் பூர்வ விருத்தம். வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாபத்தாய ஹதி வேணும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஏன் அப்படின்னாக்க வெறும்
தாபத்திரயம் அபிகிரி தாபத்திரயத்தை அடிச்சுட்டாலே போகணும்னு அர்த்தமா? தாபத்திரயங்களை அடிச்சுட்டாலே போகணும்னு அர்த்தமா? அல்லது இவர் சொர்க்காதிகள்லாம் ரொம்ப நஸ்வரமானது, சொர்க்க பலன் பரமாவனால சொர்க்கம் உண்டாருது, அந்த சொர்க்கங்கள்லாம் பலன் இருக்கே அதெல்லாம் அஸ்திரம், கொஞ்சம்தான் இருக்கும், நிறைய இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கே விழ வேண்டியதுதான். மூணாவது அத்தியாயத்துல உபநிஷத் வாக்கியங்கள்லாம் வச்சுன்னா அழகா அடிக்க போற பாஷிகாரர்கள் சூத்திரகாரர்கள் எந்திரமான சுவாமி எல்லாருமே அவாலே ஒத்துருக்கா. அதனால இது நஸ்வரமா இருக்குது சொர்க்காதிகள்லாம். அது மாத்திரம் அதனாலயே மேல மேல அதெல்லாம் கண்டனம் பண்றாரு எல்லாரும். அதனால இது வந்து நிறைய அனர்த்தம், கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பண்ணி பலன் எல்லாம் அந்த பலன் எல்லாம் அடைஞ்சு அதை அனுபவிச்சேன்னா அனுபவிச்சான்னாக்கா அதனால நிறைய அனர்த்தம் வருதாம். விஷ்ணு புராணத்துல ஒரு அழகா ஒரு சொல்றார், ஒரு மகாராஜா இருந்தான், அவன் மகா கர்மடன், எப்பொழுதும் கர்மயோகியா இருந்தான். இந்த கர்மயோகியா இருந்தவன் இவன் என்ன பண்ணான்னாக்கா, நிறைய ஆட்டை பிடிச்சின்னு வருவான், ஆட்டை வெட்டி யாகம் பண்ணான், இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஆட்டை பண்ணிட்டவன் நிறைய பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவனுக்கு இவனுக்கு வெறி வந்துடுச்சு, தேக யோகம் வெறிய கிளம்புறாங்க, களம் வச்ச இவன் எந்த எந்த ஆடெல்லாம் அடிச்சான்னு தொடுத்து தொடுத்து இவன் அடிக்கிறதான். இது வந்து கதையோ உண்மையோ எப்படியெல்லாம் வந்துட்டு போட்டோம், ஆனால் ஒண்ணு அது நம்ம சாஸ்திரத்துல பதிலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு. ஆனாலும் கூட இது எவ்வளவு ஒரு இது என்ன ஜீவகாருண்யம் பாக்குறவா, இந்த மாதிரி பண்ணலாமா? அதனாலதான் நம்ம சுவாமி தேசிகன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இவ்வளவு பெரிய சுவாமி தேசிகன் பேரப்பட்ட ஆச்சாரியர், அவர் யாருக்கு அனுஷ்டிக்கல, அவர் பிதாமகன் அனுஷ்டிச்சார், இதுதான் மக்கவிஜேயே அப்படிங்கிறார், நிறைய யாகங்கள் பண்ணினார் எங்க தாத்தா அப்படிங்கிறார். ஆனா சுவாமி தேசிகன் அனுஷ்டிக்கல. அதனால இது வந்து பண்ணின பண்ணட அதெல்லாம் வேற இருக்கட்டும், இதை மாதிரி பண்ணினாச்சா அதனால வர்றது விபரீதங்கள் வேறு வேறு. அதே சிவன் நாராயண பிரீத்தம் சொன்னா சரியா போயிடும், ஏன்னா பகவத் பிரீத்தி கோசனம் பண்றதுனால இதெல்லாம் அமைய ஆஜ்யா வேதங்கள்லாம் பெருமாளுடைய ஆஜ்யை தானே. அதனால அதை நான் வந்து காமியமா பண்ணாம பகவத் பிரீத்தமான சிவன் நாராயண பிரீத்தமா நான் பண்ணினேன்னாக்கா எங்க தோஷம் இல்லை. அதனால நீ வந்து இந்த தாபத்திரய ஹதின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன், வெறும் தாபத்திரயத்தை அரிசா போருன்றியா? அல்லது இந்த சொர்க்காதிகள் எல்லாம் இருக்க இல்லையோ அவைகள் தான் நஸ்வரமா இருக்குது, நஸ்வரமா இருக்கிறதுனால அனர்த்தங்கள் நிறைய வருது. அதனால சொர்க்கத்தை அனுபவிக்கிற வரைக்கும் சுகமாக தான் இருக்கும், அது கூட சொர்க்கத்தை அனுபவிக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவதைகளுக்குலாம் இவன் பசு மாதிரி இருக்கானா, பசு வந்து வேலைக்காரன் மாதிரி இருக்கான், அது அழகா விவரிக்கிறது உபநிஷத்து. இவன் அங்க போனான்னா, அதாவது நமக்கு லௌகிகமா பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு, அதுல ஒரு அட்டண்டர் இருக்கான், பியூன் இருக்கான், அதே மாதிரி இன்னொரு பியூன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ வேலை செய்யறான். இப்போ ரெண்டு பியூனும் ஒரே போஸ்ட் தான், ஆனாலும் கூட இங்க இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஆபீஸர் வந்து மரியாதை இல்லை, அதே பெரிய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஆபீஸ் இருக்கு அந்த வேலை பண்ற அந்த பியூனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது, ஏன்னா அவன் வேலை செய்யற இடத்த பொறுத்துகிறது. அந்த மாதிரி சாதாரணமான ஒரு குழுகையில் இருக்கிறவனுக்கும் தேவலோகத்துல போய் தேவதைகளுக்கு வேலை செய்யறவனா பணியாளா இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் இங்க இந்த சொர்க்கம்னா. அதான் அங்க போனா என்ன பண்றதுனாக்கா, சொர்க்கத்துக்கு இடம் தான் அதி தேவதை, அங்க இருக்கிறவன் அனுபவிப்பா, அதான் வேலை செய்யறவனா இருப்பான் இவன், அதனால என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்டதை அனுபவிக்கிறதுனால என்ன சந்தோஷம்? அதுவே அனர்த்தம். என்னைக்குமே ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு சுதந்திரமா இருக்கிறதே ஆனந்தம், பெரிய பங்களாவுடைய அவங்களுடைய வேலை செய்யறதுன்றது ரொம்ப அனர்த்தம் அது. அதே மாதிரி சொர்க்காதிகளே அனர்த்தம்னாக்கா, அந்த யாகாதிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வரதெல்லாம் இருக்கே எவ்வளவு அனர்த்தமா இருக்கும், நிறைய அனர்த்த கர்ப்பிதமா இருக்குது அது. அதனால அதுதான் நீ சொல்றியா எல்லாத்தையும் ஒட்டுணும், இதுதான் தாபத்திரைய ஹதியா, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விகல்பம் பண்றேன், சாதாரணமா தாபத்திரயத்தை அடிக்கிறது தான் தாபத்திரய ஹதின்றியா, அல்லது இந்த மாதிரி சொர்க்கம்லாம் ரொம்ப நிலையற்றது அதெல்லாம் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப அனர்த்தங்கள் எல்லாம் உண்டாக்கிடும், அதனால இவைகள் எல்லாம் உட்கொள்வதற்கு இதுதான் தெரியும்றியா.
அப்படின்னு ரெண்டு விதமா கேள்வி கேட்டுக்கிறார். அதுக்கு முதல் திக்கு பதில் சொல்ற, ஏ தாபத்திரைய ஹதின்றதே அது பாமரன்லேருந்து பண்டிதன் பரியந்தம் ஒண்ணுதானே, பாமரன்லேருந்து பண்டிதன் பரியும் ஒண்ணுதான், அது எல்லாருக்குமே தாபத்திரையன்று எப்பொழுதும் இருந்துருக்குது. சாதாரண ஒண்ணுமே படிக்காத ஒரு பாமரன் இருக்கான், அந்த பாமரனுக்கும் இந்த மாதிரி தாபத்திரயங்கள் இருந்துட்டே இருக்கு, ஒரு பண்டிதனுக்கும் இருக்கு. ஆனால் இதுல சுவாரஸ்யம் இருக்கு, பண்டிதன் தன்னுடைய ஞானத்தை விவேச்சனம் பண்ணி விவேக ஞானத்தோட பிரவர்த்திச்சானாக்க அவனுக்கு நல்லது வரும். படிச்சுட்டு கர்வம் அகங்காரம் அதெல்லாம் வந்துருச்சுனாக்க அவனுக்கு என்ன பிரயோஜனம்? படிச்சா என்ன வரணும் அப்படின்னாக்கா, எது எது ஹேயங்களோ தியாகியங்களோ அவைகளெல்லாம் விட்டுடணும், எது உபாதேயங்களோ அதை வந்து ஏற்றுக்கணும். பகவத்கீதையில எது ஹேயங்கள் எது உபாதேயங்கள் அப்படின்னுட்டு எந்திரமான உபதேசிக்கிற அர்ஜுனனுக்கு அது அத்தனையும் பட்டியலர் சுவாமி. தம்பத்வம் அவானித்வம் இது மாதிரி நிறைய சொல்றார், இவர்கள் அத்தனையும் விட்டுடணும். சுவாமி தேசியன் இந்த இதுல சொல்லச்சு தம்பா சூயாதி முக்தகா அப்படின்னு சிஷ்ய லட்சணம் சொல்லிட்டு போயிடுற, இந்த விஷயகனகா அப்படின்னு சொல்றது சிஷ்யனா இருக்கணும். எப்படி இருக்கணும்னாக்கா தம்பம் அசூயம் அது அசூயதெல்லாம் கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கணும். இது இது வந்து ஆச்சார லட்சணத்துல ஒரு பண்டிதனா இருக்கணும். எப்படி இருக்கணும்னாக்கா தம்பம் அசூயை இந்திரியங்கள் இவெல்லாம் ஜெயிச்சுக்கணும், இதெல்லாம் கூடாதுன்னு இருக்கு. இதை வந்து ஒருத்தன் படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி அவனுக்கு இந்த இது வந்து என்ன கடினமாக தான் இருக்கு. அதனால இது வந்து ஆபால கோபாலம் அப்படின்றாலே அந்த மாதிரி படித்தவனோ பாமரனோ எல்லாருக்கும் இது சமாதானம் தான் இருக்குது. அதனால வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தின்றது அவனுக்கும் வந்துடும். ஆனா இல்லையே லோகத்துல பாமரன் வேதாந்தத்தை படிக்கிறது இல்லையே, அதனால இப்ப அவனுக்கு நீ வந்துருச்சுன்னு சொல்லுவியா? அது முடியவே முடியாது. அதனால அந்த கேவலம் தாபத்திரை அவையின்னு சொன்னாக்கா அது எல்லாருக்கும் சமானம், அது வராது. ஆனால் இரண்டாவது இருக்கு இல்லையா, அதனால இது இது வந்து அநியமம் நீதமா இருக்காது, அதனால இது முதல்ல வராதுன்னு சொல்லிட்டார். இரண்டாவது என்னன்னாக்கா அது விபரீதம். ஏன்னா இந்த சொர்க்கம் அப்படின்றது நஷ்டம், அதனால விபரீத பலன் வரும் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா படித்தாதான் வரும் அது. ஏன்னா வேதம் ஒரு கொள்ளியோ வேதம் வந்து லோகத்தில் இருக்கிறதெல்லாம் சொன்னாக்க நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், அதே நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்றதோ இல்லையோ அப்ப வேதத்திற்கு சக பிராமணியம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது வேதம் எத்தனையோ சொல்றது, நமக்கு தெரிஞ்சதையும் சொல்றது, நமக்கு தெரியாத யாகம் தானம் ஹோமம் இவை எல்லாத்தையும் சொல்றது, அது மாதிரி பிரம்ம விஷயத்தையும் சொல்றது, பிரம்ம விஷய விசாரத்தையும் பண்றது. இப்ப இவைகள்லாம் நமக்கு தெரியுமா? பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கான், நாமெல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்கும், அவன் ஆத்மா நாமெல்லாம் சரீரம், அவன் நியந்தா நாமெல்லாம் நியாமியம், இந்த மாதிரிலாம் நமக்கு எப்படி தெரியும்? வேதத்தை விட்டா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி யாகங்கள்லாம் இருக்கு, அந்த யாகங்கள்லாம் நமக்கு தெரியாது, அவங்கெல்லாம் வேதம்தானே சொல்றது. இப்போ வேதம்தான் யாகத்தை சொல்லிட்டு கருத பூர்ணமாசாத்தியம் கருதுகாமோ தேத்தை அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லச்ச அது தர்கபூர்ணவாசி யாகம் பண்ணினான்னாக்கா சொர்க்கம் வரும். இது எதனால தெரிஞ்சுக்கணும்? வேதத்தினாலும் தெரிஞ்சுட்டோம். அப்போ அந்த பூர்வீனவாசியை படிச்சு ஆனமா வேண்டாமா? அதை படிக்காம சொர்க்கம்தான் பலன். அந்த சொர்க்கமானது நஸ்வரம், அந்த சொர்க்கத்துக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சு ரொம்ப சமப்படுவோம், நிறைய அதில் தெரியல பலன் உண்டாகும். அதெல்லாம் எப்ப தெரிஞ்சுது? படிச்சாதான் தெரியும், படிக்காம அவைகள்லாம் தெரியவே தெரியாது. அதனால நீங்க வந்து இந்த தாபத்திரை அறிகிறேன்றதுக்கு எத்தனை அர்த்தம் சொன்னாலும் தாத்தத்தை வாசிக்காம சொல்ல முடியாது. அது பயக்கிறார் சுவாமி குமார வரும் தேசிகன். அதனால இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது தாபத்திரை ஹரி சொர்க்காதிகள் அப்படின்ட்டு சாஸ்திரம் வாசித்தாதான் சொர்க்க நஷ்டம் நஸ்வரம் அப்படின்னு தெரியும். சொர்க்க நஸ்வரம் தெரிஞ்சாதான் சாஸ்திரத்தை வாசிக்க முடியும் வேதாந்தத்தை. இப்படி இது அன்வன்யாஸ்திரியன் ஒரு தோஷம் சொல்றார். அன்வன்யாசனம் என்ன அர்த்தம்னாக்க, இதை பண்ணா அது, அதை பண்ணா இது, புரிஞ்சுக்கோங்க. இத்த பண்ணா அது வரும், அத்தை பண்ணாதான் இது வரும்,
அதாவது தமிழ்ல நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லையோ, பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும். இப்ப எது முதல்ல கல்யாணமா பைத்தியம் இப்போ தெரியுதா, பைத்தியம் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு பைத்தியம் தெரிஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுவுமே நிக்கவே நிக்காது. இது அன்யோன்யாசியம்னு தெரியுது. அந்த மாதிரி இங்க ஏன் தோஷம் வந்துடும், ஏன் அப்படின்னாக்கா நீ ரெண்டு மீமாம்சையும் வாசித்தாதான் இந்த சொர்க்காதிகள்லாம் நஸ்வரம், அதெல்லாம் அனர்த்த பழகமா இருக்கும், விபரீத பலன்லாம் வரும் அப்படின்னு தெரியும். சொர்க்காதிகள்லாம் தாபத்திரயம், தாபத்திரயாதிகள்ன்றது சொர்க்காதிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சின்றாதான் அந்த சாஸ்திரத்தை வாசிக்க முடியும். இப்ப ரெண்டும் ஒண்ணு பண்ண வச்சுக்கிறது, சொர்க்காதிகள் நஸ்வரம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தான் சாஸ்திரம் வாசிக்க முடியும். சாஸ்திரம் வாசித்தாதான் சொர்க்காதிகள் நஸ்வரம் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பரஸ்பரம் ஆசிரியமா இருக்கிறதுனால அன்யோன்யாசிரியமா இருக்குது, அது தோஷமா போயிடுறது. ஆகவே இந்த இது தாபத்திரய அபிகத்தின்னு சொல்லவே முடியாது. அதனால அப்படின்னுட்டு இந்த சாங்கியம் சொல்றது அது. அத யாதவ பிரகாஷர் அதை சொன்னார், தாபத்திரயத்தினால நீந்திருக்கிறதுக்கு அதுவே போரும், வேதாந்த சாஸ்திரத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு தோஷத்தை சொல்லி அது வரவே வராது, அதனால அது சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல கூட. அதுக்கப்புறம் சொல்ற இந்த இவ வந்து இன்னொரு விஷயம் சொல்றா, யாதவ பிரகாசர் பாஸ்கர வேதாந்தான் சொல்றா, இந்த கர்மாவும் பிரம்மா பிரம்மமும் கர்மமும், அதாவது கர்ம ஜானமும் பிரம்ம ஜானமும் பரஸ்பரம் சமுச்சயம் அப்படின்றார். ரெண்டும் சேர்ந்து பலத்தை கொடுக்கணும், இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்தாக்க சமப்பிராதானியம் சொல்லணும், ரெண்டுமே சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதனால கர்மா படிக்கட்டமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். அது பாஷ்யக்காரர் திருவள்ளப்படல. ஏன் அப்படின்னாக்கா சூத்திரகாரர் மூணாம் அத்தியாயத்துல சாதிக்கிறார், இந்த கர்மாக்கள்லாம் கர்ம ஜானத்துக்கு உபாசனத்துக்கு அங்கமா இருக்கும்னு சொல்லிட்டார். அங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு அவைகள் சமப்பிரதானமா இருக்காது, ரெண்டும் பிரதானமா எடுத்துன்னா என்ன ஆகும்னாக்கா ரெண்டும் சமபலமா இருந்தால் அது கல்பம் வந்துடும், இதையோ அல்ல அதையோ பண்ணுங்க. நம்மளாம் சரணாதி ரசிக்கிறோம். இப்போ மனுஷர் இருக்கார், அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஆச்சாரிய நிஷ்டையை பண்ணிட்டு இருக்க. அதே அகோபிர மடத்தால் சன்னதி சம்பிரதாயத்துல முக்தி நிஷ்டை பண்ணிட்டு இருக்கா, ஆச்சாரியம் சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி இவா கூட சொல்லுவா இப்படி, சுவாமி என்ன பண்ண தேசிகன் உபாய விபாக அதிகாரமோ இல்ல அதிகார விபாக அதிகாரமோ ஞாபகம் இல்லை, அதுல குறைக்கிறார், சவபரோகம் அகாரிஷி தார்மிகை சரணமித்யதி வாச முதயிரம். உனக்கு நான் பரமா இருக்கணும் அப்படின்னுட்டு, அதாவது நீதான் எனக்கு பரம், என்னுடைய பரத்தை வந்து ஏற்றுக்கிறவன் நீ தான் அப்படின்னு தார்மிகாலான ஆச்சாரியார் பண்ணி வச்சுட்டார் சரணாகிய. அதே மாதிரி நான் என்ன பண்ண தெரியுமா, சரணம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. இப்ப சரணமித்தி அப்படின்னு அபிசப்தம் இருக்கு, அந்த அபிசப்தம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றே போரும், ஏதாவது ஒன்றே போரும், இதவோ அதுவோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா சரணாகி ஆச்சாரியர் பண்ணினாலும் சரி, அல்லது ஆச்சாரியர் புத்தி நிச்சயினால தானே சொன்னிஷ்ட தானே சொல்லிக்கிறது, தானே போய் பெருமாள் சரணாதி பண்ணிக்கிறது, அல்லது ஒரு ஆச்சாரியர் பண்ணி வைக்கிறது, அல்லது ஆச்சாரியர் சொல்லி கொடுத்து நம்ம சொல்றது, இவர்கள் எது இருந்தாலும் சரி அவைகள்லாம் சம பலங்கள். அதனால விகல்பம் எதை பண்ணினாலும் தப்பு இல்லை. அதனாலதான் இயோட ரிஷிங்கர் வெள்ளித ரிஷிங்கர்லாம் என்ன பண்ணினான்னாக்க அற்புதமா அனுஷ்டிச்சு காமிச்சா சரணாகதி பண்ணி வைக்கிட்டு இந்த ஆத்துல நடந்தது. நீங்க அசிந்த இருந்த அவருக்கு பிரெயின் டியூமர் வந்துருச்சு, பிரெயின் டியூமர் வந்துடவே அவர் காரிகை காம போயிடுச்சு, அதனால அவர் ஹியரிங் எடு போட்டு இருந்தார். வெள்ளித ரிஷிங்கர் என்ன பண்ணார்னாக்க அவருக்கு பரணியாசம் பண்ணி வைக்கணும், அதாவது கிருஷ்ணமணின்னு வந்துட்டு ஐஷியங்கள் வந்து சொல்லி கொடுக்க போறாரு. ஆணுமிக்கிட்டு இவரால் சொல்ல முடியல, ஏன்னாக்கா அந்த ஹியரிங் எடு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒழுங்காவே கேட்கல. ஐஷியங்கள் என்ன பண்ண இப்படியே பார்த்து எதற்கோ உடம்பு சரியில்லை, வந்து இது மாதிரி பதவ சங்கல்பம் எப்போ வேணாலும் ஆயிடலாம், அந்த ஏன்னா அது இது பிரெயின் ஃபியூமர் ஒழியும் அப்படின்ட்டு அந்த சரணாகதி பண்ணி ரெண்டு வருஷத்துலேயும் ஒன்றும் பராமரிச்சிட்டார்.
ரிஷிகள் என்ன பண்ண வந்து, இப்படி உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் பண்றேன். என்ன பண்ணாருனாக்கா, உத்தி நிஷ்டையோ இல்லை, நீ சொல்லிட்டு உத்தி நிஷ்டை இல்லாம நானே பண்ணிடுறேன் உனக்கு அப்படின்னு ஆச்சார நிஷ்டை பண்ணிட்டு. இப்போ இதுதான் பண்ணணும்னு தீர்மானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதை பண்ண மாட்டா அவளுடைய விரிவா ஒண்ணுக்கு தானே பண்ணுவா, ஆனா வெளியே நிஷ்டையும் இதை பண்ணி காமிச்சு. ஆகவே சமபலம், கர்மாவும் கர்மஜானமும் பிரம்மஜானமும் சமபலம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா, அப்போ ஒன்னே போருமே, இன்னத்துக்கு ரெண்டுன்னு கேள்வி வந்துடும். அதனால அவ சொல்றா கர்ம சமஸ்திதாவே அப்படின்னு அவ சொல்றா. கர்ம சமஸ்திதமான உபாசனத்தினாலதான் மோட்சம் வரும் அப்படின்னு அவ சொல்றா. யாதவ பிரகாசர் எல்லாம் சுகம் பிரகாசர் எல்லாம் விசாரம் பண்ணிருக்க அப்படி சொல்றதுனால அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க, இப்ப சொன்ன மொழியோ சமப்பிராபல்யம் வந்துருச்சுனாக்க விகல்பம் வந்து கர்மாவனாலே மோட்சம் வந்துடும் சொல்லிடணும், அதுக்கு தெரியுது. அதனாலதான் பாஷிகாரர் என்ன பண்ணாருனாக்க, அங்காங்கி பாவத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். அங்காங்கி பாவம் தான் அங்கம் கர்மா, அங்கி உபாசனம், அதை கொண்டுதான் சொல்லணும் அப்படின்னு அங்க சாதிச்சுட்டு. அதனால இந்த யாதவ பிரகாசம் சொன்னதுன்னா அதெல்லாம் ஒத்து வராது, அது தவறு, அது கண்டனம் பண்ற. அடுத்தது சங்கராச்சாரியர் என்ன சொன்னாருனாக்கா, இதரே சாதனானாம் தபஸ்தம், சாதன சிகிச்சையம் சாதன சிகிச்சையம் சொல்றார். நித்யா நித்யம் வஸ்து விவேகா முமுக்ஷுத்வம் இஹாமுத்ர பலபோக விராகா சமதமாதி சாதன சம்பதை அப்படின்னு நானும் சொல்றா. ஏற்கனவே அடியே அமைச்சிருக்காரு. அதாவது நித்யா நித்ய வஸ்து விவேகம், இது நித்தியம் இது அனித்யம், அனித்யத்தை ஒத்துடணும், நித்தியத்தை ஏத்துக்கணும், இதுதான் நித்யா நித்ய வஸ்து விவேகம். சொர்க்காதிகள்லாம் அனித்யங்களா இருக்கு, பிரம்ம ஒன்றிதான் நித்தியமா இருக்குது. அதனால நித்தியானித்திய வஸ்து விவேகம் வந்துருச்சுன்னாக்கா இவனுக்கு மூச்சத்துவம் வரும், அந்த அனித்தியத்துல பிடித்து போயிடும், நித்தியத்துல தான் அவனுக்கு பிரவர்த்தி வரும். அதே மாதிரி முமுக்ஷுத்வம், நான் முக்தி அடைய விரும்புகிறேன், அப்படிப்பட்டவன் முமுக்ஷுவா நான் அறிக்க விரும்புகிறேன்னு அவனுக்கு வந்துடுறது மோக்ஷு. உனக்கு மோக்ஷன் பேர், முக்தி ஆசைப்படுறவனுக்கு மோக்ஷத்தை ஆசைப்படுறவனுக்கு மோக்ஷன் பேர். அந்த முமுக்ஷுத்வம் ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மம் அதுவும் வந்துடும் அவனுக்கு, அது மோட்சத்துவம் ரெண்டாவது. அதே மாதிரி ஈக அமுத்திர பல போக விராக, ஈக இங்க அதிக பலன் இங்க வேணும், நான் நிறைய சாப்பிடணும், நிறைய வஸ்திரம் வச்சுக்கணும், நிறைய குழந்தைகள் வச்சுக்கணும், அது மாதிரி நிறைய பசுக்கள்லாம் வேணும், அது வேணும் அது வேணும் இது வேணும் இன்னும் ஆசைப்படுறானே அந்த பலன் ஐகிக பலன். அதே மாதிரி ஆமஸ்மிகம், அங்க போய் அடைகிற பலன், அங்க போய் என்ன சொர்க்காதிகள் அந்த லோகத்தில் போய் அடைய வேண்டிய பலன்கள் இவைகள்லாம் இக அமுத்திர பலபோக விராக, இக இங்க அமுத்திர அந்த லோகத்துல அதுல வர்ற பலம் என்ன, அதனுடைய போகம் என்ன, அவைகள்லாம் விராகம் இருக்கணும், ராகம் இருக்கக்கூடாது. இது நம்மள ஒத்தண்டதுதான். அந்த இதுல ஆரம்பத்திலேயே இது இருக்குதோ தலைசாரத்து சுவாமி சாய்க்கிறார் சார நஷ்டர் சாதிகாரத்துல, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் சிதேது பதே சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரி வாமிருதம். அசாரம், அசாரம்ன்றது லோகத்துல விஷய சுகம் மாத்திரம், அல்பசாரம் வந்து இந்த லோகத்திலேயே நம்ம யாகத்துல யாகங்கள்லாம் இருக்கு, மழை வேணும், பசு வேணும், குழந்தைகள் வேணும், பணம் வேணும் அப்படின்லாம் நம்ம யாகம் பண்ற முடியும், அதெல்லாம் அல்பசாரமா இருக்கும். சாரம் அப்படின்னாக்கா அந்த லோகத்தை போய் சொர்க்காதிகள் தான் அனுபவிக்கிறது. சாரத்தரம் அப்படின்னா கேவல ஆத்மானுபவம் கைவல்யம், அது சொல்றாளே அது அந்த அந்த சுகம். இவைகள் அத்தனையும் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்தரம் கெஜே அப்படின்னு ஒப்பிடுங்கோ. கெஜே சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர் இராமகம், ரத்னாகரம்னாக்க சமுத்திரத்துக்கு பேரு. அந்த சமுத்திரத்துல எத்தனையோ வஸ்துக்கள் இருந்தாலும் எல்லாரும் அவர்களுக்கு தானே விரும்பினான், எல்லாரும் அவர்களுக்கு தான் விரும்பினான், தேவதாய்கள் அசுரர்கள்லாம். ஆனா அங்க எப்பேற்பட்ட அமிர்தம் வந்ததுன்னாக்க இராட்டியாரு அமிர்தம் வந்துட்டா, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா இது ஏன் இடம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நேரம் போய் திரும்ப அந்த வருஷ சொந்த உட்காந்துட்டா. இவ்வளவு அழகா திரும்ப பிராட்டி வந்தாலே அந்த பிராட்டி அருமையும் அசுபடல,
என்ன ஆசை போட முடியுமா? சாட்சாத் தாயார் அவர்தான் அமிர்தமா. திருநங்கை மன்னன் நடவு வைக்கிறார், பக்தர் நடவு வைக்கிறார். ஆனா தேவதைகள்லாம் அமிர்தத்தை வாங்கிட்டாலே வாஸ்தவம் தான். அது கரும்ப நல்லா புரிஞ்ச உடனே அந்த கரும்பு சாறு இருக்கிற ரசம் அதுதான் முக்கியம். கரும்பு சக்கையை அவனா சாப்பிடுவானா? அந்த கரும்பு சக்கையை தான் அவள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா அமிர்தங்களுக்கு. அதே உண்மையான அமிர்தம் பிராட்டி. அந்த பிராட்டிய இவாள் எல்லாம் அறிஞ்சிருக்கா. பெருமாள் பெருமாளுக்கு பக்தம் கிடைச்சிருக்கான். பெருமாள் அவ போய் உட்கார்ந்து விட்டார் அவருடைய இடம் அது திறமையா. அதனால அந்த அமிர்தம் அவ்வளோ அமிர்தத்தான் எல்லாம் ஆசைப்படுவாளே தவிர்த்து அதை மீதி எல்லாத்தையும் ஆசைப்பட்டால. அது மாதிரி தாரதமமான பிரம்மத்தை மோட்சத்தையே இல்லாமல் ஆசைப்படுங்கன்னு சுவாமி சாய்க்கிறார். இவாளும் இக அமுத்திர பலபோக விராகா நமக்கு ஒன்று இல்லையான்னு அது அதுவும் தான் நமக்கு இருக்கு. இக அமுத்திர பலபோக விராகா, இக ஐகீக பலன்கள், அமுத்திர அமுஷ்டிக பலன்கள், அவைகளில் போகமும் போக்கிய புத்தி அதெல்லாம் விட்டுடணும். பலபோக விராகா அது செய்ய சபதமாக சாதனம் சொல்றது. உபனிஷத்து அதாவது அந்தரிந்திரியம் தசரிந்திரியம் அவைகள்லாம் அடக்கிடணும். இந்திரிய நிகிரகம் வேணும். இந்திரிய நிகிரகம் உங்கத்துனாக்கா நமக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம். இந்திரிய நிகிரகத்தை வரணும் நமக்கு, அது நாலு தான் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்லிட்டு போயிருக்க. இவைகள் நமக்கு இல்லைன்னு இல்லை, நமக்கு இவெல்லாம் தேவை, எல்லாம் நம்மளும் ஒத்துன்னு இருப்போம். ஆனால் எவருமானார்னு கேட்க, இது அத்தனையும் நீ சொல்ற இல்லையோ, இவைகள்லாம் கூட சாஸ்திரம் வாசிக்காம வருமா? இவைகள்லாம் சாஸ்திரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன முடியும், கர்மகாண்டத்தை வாசித்தாதான் இவைகள்லாம் தெரியும். கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது சொர்க்காதிகள்லாம் எப்படிப்பட்டது. ஆனா அங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கா, அப்ப சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு யாகம் பண்ணான், ஒரு வாட்டி யாகம் பண்ணான், சரி அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். திருப்பி இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமா இருக்கணும் சொர்க்கம் அப்படின்னு ஆசைப்பட்டான், திருப்பி ஒரு வாட்டி யாகம் பண்றான், திருப்பி ஒரு வாட்டி யாகம் பண்றான். எவ்வளவு கூட யாகம் பண்றானோ அவ்வளவு கூட பலன் கிடைக்கும் அதிகமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறது நம்ம ஒரு வாட்டி பண்ணா கொஞ்சமா தான் கிடைக்கும், ரெண்டாவது வாட்டி பண்ணா அதிகமா கிடைக்கும், மூணாவது வாட்டி பண்ணா இன்னும் அதிகமா. இப்படி அதிக அதிகம் கிடைக்குமே தவிர்த்து சர்வத்தனா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதே மோட்சத்துல பாருங்கோ, எம்பெருமான அனுபவிக்க ஆனந்தமா இருக்குதான், என்னைக்கும் ஒரே மாதிரிதான். முப்பது விஷயங்கள் ரொம்ப அழகா சாதித்தார். இங்கேருந்து போறான் முக்தன், அங்க ஏற்கனவே பெருமாள் என்ன பண்றாருனாக்கா நித்யாவோட எப்பொழுதும் அனுபவிச்சுட்டு இருந்தார் ஆனந்தத்தை. அந்த சமயத்துல முக்தர்கள்லாம் அங்க போனா அவளோட அனுபவிச்சிருந்தார். இப்ப இங்கேருந்து போற இன்னொரு முக்தன் இருக்கானே, அவன் வந்தான், இன்னும் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா வா உட்காரு அப்படின்னு பரியங்காசுரத்துல உட்காந்து சொல்றது பெருமாள். அவன் உனக்கு சேர்ந்து அனுபவிக்கிற அப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்படியானாக்கா இது பரியந்தம் நித்தாலோடையும் முக்தாலோடையும் அனுபவிச்சுருக்கான் ஆனந்தம். இப்ப இன்னொருத்த புதுசா ஒருத்தன் வரானோ அவனோட அனுபவிக்க போறானே ஆனந்தம், அது வேற இது வேறன்னு ஆயிடுமே அப்படின்னா அப்படின்னு கேள்வி. அப்போ ஆனந்தத்துல தாரதமியம் வருதே, அதிகமா இருக்குது கம்மியா இருக்குன்னு வந்துடுமே அப்படின்னா அது கிடையாது. ஆனந்தம் ஒரே மாதிரி ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் இந்த முக்தனுக்கு தான் புதுசா இருக்கு, அவனுக்கு ஒரே மாதிரி ஆனந்தம் தான், அதுல விகாரமே கிடையாது. பிரபூதமான ஆனந்தம் எப்பொழுதும் ஆனந்தத்தை தவிர்த்து, அதுவும் அதிகமான ஆனந்தம் தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து அதை இந்த லோகத்துல பார்த்துட்டு பாருங்க. சுவாமி தேசிகன் தேவபெருமான் இன்னைக்கு சேனை முதலிகள் புறப்பாடு, தேவைச்சுட்டு உள்ள வந்து சந்தியாவந்தனம் பண்ணின உடனே போன் பண்ணிட்டீங்கோ என் மாதிரி பாடத்துக்கு. அப்ப சேர்த்தேன் நாளைக்கு பெருமாள் புறப்பாடு ஆக போகுது. புறப்பாடான கார்த்தால என்ன தங்க பிள்ளைக்க தங்க தங்க சக்கரம் அதுல எழுந்து விடுறாரு. ராத்திரி சிம்மவானத்துல எழுந்துட போறாரு பெருமாள். புதுமா இருக்கும் சுவாமி சேர்க்கிறார். துரக தேகராஜ சிம்பனாம் தோடி ஜாதிஷோ அதிகம் அதிகம் அன்யாம் ஆத்மசோபாம் சதானம், அதிகம் அதிகம் அன்யாம் ஆத்மசோபாம் சதானம். பெருமாள் ஒரே அழகா தான் இருக்கான், அவனை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் ஒரே அழகு தான். ஆனா நம்ம மனசுல எப்படி தோன்றது தெரியுமா? பெருமாள் ஒவ்வொரு க்ஷணத்தையும் ஒவ்வொரு அழகு கொடுக்குறானா அவன். என்ன நம்மளை நல்லா அனுபவிக்கிட்டுமேனே ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அவன் ஒரே மாதிரி தான் இருக்கான், எப்பொழுதும் ஒரே மாதிரி தான், அதுல குறவே கிடையாது.
அந்த குறைவே இல்லாத ஆனந்தத்தை ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றது தெரிகிறது. இதுதான் இந்த சாஸ்திரங்கள்னால நம்ம தெரிஞ்சுக்கிறது. சொர்க்காதிகள்லாம் எப்பொழுதும் நஸ்வரம்தான். அதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த சாஸ்திரத்தை பிடிக்காம இஹாமுத்திர பலபோக்குதான் எப்படி வரும்? அது வரவே வராது. அது மாதிரி நித்தியானித்திய வஸ்து இருக்கும். இது நித்தியம், இது அனித்தியம் எப்படி உனக்கு தெரிஞ்சுதுன்னு கேட்கிறார். எது நித்தியம் எது அனித்தியம் சொன்னா அது கூட சாஸ்திரத்தும் இல்ல, சாஸ்திரம் இல்லாம நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. சாஸ்திரம் இல்லாம தெரிஞ்சுக்கவே முடியாது. அது ரொம்ப சிரமம். அது சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அது சாய்க்கிறது சாதனானாம் சதஸ்தம் அப்படின்னு சொல்றியே, அது கூட சரி சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதான் ஏத்துக்கணும். அதுக்கு அவ ஒரு பதில் ஒண்ணு கேட்கிறாவா, இவங்க நாங்க அப்படிலாம் சொல்லல, சாஸ்திரத்தினாலும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப சாஸ்திரத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா அன்யோன்யாஸ்திரம் திருப்பி வந்துடும். அன்யோன்யாஸ்திரம் வருதுன்றதுனால அது பின்னாடி சொன்ன முடியோ, அதாவது இந்த நாலு சாதன சதுஷ்டயம் நாலு சொன்னமே, இவைகள் இருந்தாதான் சாஸ்திரத்துல பிரவர்த்தி, சாஸ்திரம் பார்த்தாதான் இவர்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அன்யோன்யாஸ்திரம் வந்துடுமேன்னு ஒரு பதில் சொல்றார். அப்போ அதுக்கு ஒரு அவ பதில் சொல்றா, இப்படி வேண்டாம், நித்தியமா இருந்ததுன்னாக்க அதை ஏத்துக்கணும் எடுத்துக்கணும், அனித்தியமா இருந்ததுன்னாக்க அதை ஏத்துக்க வேண்டாம். இதுதான் நித்தியமா இருந்தா அதை ஏத்துட்டுதான் ஆகணும், அனித்தியமா இருந்தா ஏத்துக்க வேண்டாம். இது லோகத்திலேயே தெரியுமே அப்படின்னு அவ சொன்ன அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா அவ. அதுக்கு அப்படியான எல்லா சாஸ்திரத்துக்கும் அது ஒண்ணுதான், அது சாங்கியாலும் அப்படிதான் சொல்றா, வைசேடிகாலும் அப்படிதான் சொல்றா, நையாயிகாலாம் மீமாசனும் அப்படிதான் சொல்றான், எல்லாருமே அப்படிதான் சொல்லு போயிட்டு இருக்கா, எல்லாருமே அப்படி சொல்லு போச்சு, எல்லா சாஸ்திரத்தையும் தான் அப்படி இருக்கு. அப்ப வேதாந்தத்துக்கு முடியாது அதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் எப்படி சொன்ன முடியும், அதாவது எல்லா சாஸ்திரங்களும் மோட்சத்தை பத்தி தான் பேசுறது, எல்லா சாஸ்திரங்களையும் மோட்சவாதம்னு ஒரு வாதம் உண்டு. மீமாசுக்கா மோட்சவாதத்தை இது பண்றா, விசாரம் பண்றா, அதே மாதிரி இவா வந்து மோட்சவாதத்தை விசாரம் பண்ற நையாயிக்கா, இந்த விவாதம் பண்றா நையாயிகாலம், அது மாதிரி சார்வாதம் பண்றான், பௌத்தம் பண்றா, எல்லா சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி இருக்குது, நித்தியம்தான் எடுத்துக்கணும், அனித்தியத்தை விட்டுடணும் அப்படின்னு இருக்கே, அவனுக்கு அது பொதுதானே. அப்ப வேதாந்தத்தினுடையன்னு எப்படி சொல்ல முடியும், அது நீட்டியே வராதே. புரிஞ்சுக்கோங்க, எல்லா சாஸ்திரத்திலையும் மோட்சவாதம் இருக்கு, எல்லா சாஸ்திரத்திலையும் மோட்சவாதம் இருக்கு ஒண்ணு, அந்த எல்லா மோட்சவாதத்துக்கும் இந்த நித்தியத்துவம் அனித்தியத்துவம், நித்தியத்தை எடுத்துக்கணும் அனித்தியத்தை விட்டுணுன்றது படிக்கும் தானே, அப்படி இருக்கிட்டு நீ வேதாந்தத்துக்கு ஒன்றிதான் அதை பிரவர்த்திக்கு உபயோகப்படும் எப்படி சொல்லுவேன், அது சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இது வந்து சாங்கியால் வைசேஷிகள் எல்லாருமே சர்வசாஸ்திரத்துக்கு சாதாரணமா இருக்குது இந்த விஷயம். அதனால வேதாந்த சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இந்த நீத்தின்னு சொல்ல முடியாது. அதனால இது தவறு. அத இந்த சாதனானாம் சதுஷ்கம்னு அவர் சொல்றாளே, அது வரவே வராதது. ஏன்னாக்கா இந்த எல்லாமே சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க வந்து இதையே வச்சுக்கோங்க. எதுகே அப்படின்னாக்கா இந்த கர்மகாண்டத்தை வச்சிருந்தாலே போதும், கர்மகாண்டத்தை வாசிச்சாதான் இதனுடைய தத்துவம் தெரியும் நமக்கு. சரி, நீ நாங்க கல்பிக்கிறத நீ ஒத்துக்க மாட்டேன், நீ கல்பிக்கிறத நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற, இவரு நாங்க சொல்லல, இந்த காண்டம் இருக்கே பிரம்மகாண்டம் உபநிஷத்து அதுல சொல்லப்பட்டிருக்கு, காண்டேஸ்மின் பூர்வவிருத்தம் கதகதி நிகமாக கர்ம சிந்தா பலம் தது. இந்த காண்டம் இருக்கே பிரம்மகாண்டம், அந்த பிரம்மகாண்டத்துல வந்து இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மகாண்டமே இப்படி சொல்றது, எது சொல்றதுன்னா ஸ்ருதியே சொல்றது, நிகமான வேதம்னு அர்த்தம், உபநிஷத்து வேதமே சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னாக்கா கர்மசிந்தா பலம். அப்ப சொன்ன பாருங்க, பரீட்சிய லோகான் கர்மசிதான், பரீட்சிய கர்மாவனால உண்டான பலன்கள் எல்லாம் பரீட்சை பண்றாங்க, இத பரீட்சை பண்ணா அவனுக்கு தெரிஞ்சுடுறது இவைகள்லாம் அனித்தியங்கள், அஸ்திரங்கள், இவைகள்லாம் அல்பங்கள், அல்பமான பலத்தை உடையது அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். இப்படி தெரிஞ்சுட்டான்னாக்கா
அதனால அவன் என்ன பண்றான் தெரியுமா, அவன் குருமேவ அபிகச்சு சமிஸ்பாணி பிரம்மனிஷ்டம் அப்படின்னா வாக்கியம் எடுத்திருக்கேன் பாஷிக்காரர் உதாரிக்கிறார் உபநகர் வாக்கியத்தை. இப்போ உபநகரத்தையே சொல்லிடுச்சோம் என்ன, முதல்ல கர்மகாண்டத்தை வாசிக்கிறான், அந்த கர்மகாண்டத்துல வாசித்து இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னாக்கா அதுல பலனே கிடையாது, பலன் இந்த பலன் கூட ரொம்ப நஸ்வரம் அல்பமானது அழியக்கூடியது அல்பமா இருக்கக்கூடியது அஸ்திரமானது நித்தியமான பலன் இல்லை. நாஸ்தி அசுதா கிருபேன கிருபேன கர்மாவனால வரக்கூடிய பலன் அகிருதமா இருக்காது, அகிருதம் செய்யப்படாது நித்தியம் அர்த்தம். நித்தியம்னா என்ன அர்த்தம்னாக்க உற்பத்தி சூன்யத்தை நாசசூன்யத்தம் நாசரகிதம் சொல்றாரு, உற்பத்தியும் கிடையாது நாசமும் கிடையாது அப்படிப்பட்டதுதான் நித்தியம். அந்த மாதிரி இங்க இல்லையே, அந்த மாதிரி இங்க இல்ல. அப்ப ஒரு கேள்வி இருந்துரும் நமக்கு தான் அந்த தெரிய மோட்சம் ஒரு கொள்ளியோ, மோட்சத்துல பெருமாள் நித்தியமா இருந்துருக்கார், பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் திவ்ய நித்திய குணங்கள் எல்லா கல்யாண குணங்கள் கல்யாண குணங்கள் எல்லாமே நித்தியமா இருக்குது, நமக்கும் அது மாதிரி நித்தியமா இருக்கு சுரூபம் எல்லாம். ஆனா அங்க சில உத்தியானவனங்கள்லாம் தோட்டங்கள் இருக்கு, அங்க நிறைய வெளிச்சம் சகஸ்திர கோடி சூரியன் அவைகளெல்லாம் தோப்பளிச்சிடும் அந்த மாதிரி பிரகாசம் இருக்கு, ஆனா குளுமையா இருக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற அவைகள்லாம் சூத்திர நியாய சித்தாந்தம் சுவாமி தெரிஞ்சு சாய்க்கிறார் கேச்சு கிருதக்காக அனித்யாக அப்படின்னு சொல்றாரு. கேச்சு சிலவை சில சிலது அங்க உபநர பாஷையாரு வியாக்கியானம் பண்றார் கேச்சு பதார்த்தா இது சேஷா அப்படிங்கிறார், சில பதார்த்தங்கள் சில வஸ்துக்கள்லாம் கிருதக்காக அனித்யாகனு சுவாமி தேசியங்கள் சொல்லி. ஏன்னா நம்மளே தத்துவத்திரைநாதியாரு சுவாமி தேசியம் சாதிச்சார் இந்த நித்திய விபூதிகள்லாம் சொல்லியோ, நித்திய விபூதி நம்ம கோயில் தேவபிரமாள் சேர்த்தோம், தேவபிரமாள் சேர்த்த அந்த ஊர்ல மண்டபம் இருக்கு இந்த பிரமாள் சன்னதியில கோபுர மண்டபாதிகள்லாம் இருக்கு, இவைகள்லாம் நித்திய விபூதின்னு சாதிச்சார் சுவாமி. இப்ப நித்திய விபூதின்னு சொன்னாக்கா அங்க என்ன இருக்கு, இந்த மண்டபம் இன்னைக்கு கொஞ்ச நாள் இருக்கும் தெளிஞ்சு போயிடும் அல்லது அதை திருப்பி புதுப்பிப்பா சரி பண்ணுவா, அதெல்லாம் கொஞ்சம் அனித்தியமா தானே இருக்கு. இப்ப அனித்தியமா எடுத்தோம்னாக்கா நம்ம நித்திய விபூதியில் அனுபவிக்கக்கூடிய பலன்கள்லாம் கூட அனித்தியமா ஆயிடுவேன், அப்போ மோட்சத்துல கூட அனித்தியம் உண்டு வந்திருக்கேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்படி இல்லை இந்த இடத்துல அப்ராகிருதமா இருக்கக்கூடியதுதான் நித்திய விபூதின்னு சொல்லிட்டு அந்த அனித்தியம்ன்றது கூட எப்படிப்பட்டது தெரியுமா, நம்ம சங்கல்பத்தினாலேயே வருது, பகவத் சங்கல்பத்தினாலையும் நம்ம சங்கல்பத்தினாலையும் வருது. என்னன்னாக்கா இது கொஞ்சம் சூட்சமான விஷயம், ஏன்னா நித்தியம் வாஸ்தவமா வந்து அந்த இடத்துல பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் அனுபவிக்கிறான், அவனுக்கு அங்க இருக்கிற தோட்டம் முக்கியம் இல்லை, அங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் அவன் முக்கியமே இல்லை, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் அதுதான் முக்கியம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது அதுதான் முக்கியம் அப்படி இருக்கிட்டு இந்த கேள்வியே வராது. ஏன்னா இவைகள்லாம் என்னன்னாக்கா பெருமாள் இதுவா இருந்ததுனாக்கா இந்த சில தோட்டங்கள் இருந்துதான் இருக்கும் அது புதுசா வரும், அதெல்லாம் சங்கல்பத்தினால வரக்கூடியது, சங்கல்பத்தினால வரக்கூடியதா போயிட்டதுனால அவைகள் அனித்தியங்களா இருந்தாலும் அப்ராகிருதங்களா இருக்கும், அதனால அது பரம போக்கியமா இருக்கும், அது அந்த நித்தியத்துவம் அனித்தியத்துவம் கிடையாது. ஆனா இந்த இவைகள்லாம் இருக்கோல்லியோ இந்த சொர்க்காதி பலன்கள்லாம் இதுகள்லாம் அங்க இருக்கவும் கஷ்டம், ஏன்னா அது பிராகிருதம், பிராகிருதம் பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அது பிராகிருதம், இருக்கத்தையும் கஷ்டம் அங்க விட்டுட்டு இறங்கி வரத்தையும் கஷ்டம், எல்லாத்துலயும் ரொம்ப கிளேசங்கள் அதிகமா இருக்கும், அந்த கிளேசங்கள்லாம் அப்ராகிருதமான பரவபரத்துல கிடையவே கிடையாது. அது சுவாமி தேசம் சாதிக்கிறார், இது வந்து நமக்கு வேண்டியது பரவபரத்து எது முக்கியம், பெருமாள் அனுபவிக்கிறது தானே, அதை விட்டுட்டு இத்த பாப்பானா எவனாவது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது படிச்சுன்னு இருக்கு இங்க தோட்டம் இருக்கு ஏன்னா தோட்டத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க போறான், அவனுக்கு அங்க முக்கியமானதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா இப்படி இப்படி இல்லாம திருவாரம் அனுபவிக்கணும், இதுதான் பழனிகாந்தி லட்சணம், அதனால அந்த தோட்டங்கள்லாம் அலட்சியமா இருக்கும், அதெல்லாம் இவனுக்கு போக்கியம் இல்லை, அவனுக்கு போக்கியம் பெருமாள் பெருமாளுடைய பிராட்டி அதுக்கப்புறம் பக்தர்கள் அதே மாதிரி பாகவதார் ஸ்ரீ விஷ்ணுவார் இவ்வாறு தெரிவிக்கிறது இதை காட்டணும் வேற ஒண்ணும் இல்லை,
ஆகிறனால நம்ம சித்தாந்தத்தில் அந்த கேள்வியே வராது. ஆகவே காண்டேஸ்மின் பூர்வவர்த்தம், இந்த காலத்திலேயே மிகமாக வேதம் சொல்றது பூர்வவர்த்தம் என்னதுன்னா கர்ம சிந்தா பலம். பதப்பிரயோகங்கள்னா ரசிக்கணும். பொதுவா கர்ம மீமாம்சை சொல்லல, முன்னாடி என்னதுன்னுட்டு கர்ம சிந்தா பலம் அப்படிங்கிறார். கர்ம மீமாம்சையே அத்தியனம் பண்றான். கர்ம மீமாம்சையை வாசிச்சான்னாக்கா அதனால என்ன தெரிஞ்சிருந்தான்னாக்கா சொர்க்காதி பலன்கள்னா, சொர்க்காதி பலன்கள்னா எல்லாம் நஸ்வரமானது, நஸ்வரமானது, இப்படி நஸ்வரமா போயிடுதே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு அவனுக்கு பலன் தெரியுது. அந்த பலன் தான் பூர்வவர்த்தம் சொல்றது. நான் அங்க என்ன வாக்கியம் இருக்கு, நாஸ்தி அசதாக கிருதேன, கர்மாவனால பண்ணப்படும் கர்மாவனால அசதாக நாஸ்தி, நிச்சயமா இருக்கக்கூடிய அதாவது அப்ராகிருதமா எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான அற்புதமான பரமபத ரூபமாறு பலன் அங்கே இல்லை அப்படின்னு அந்த கர்மசிந்தா பலன் இருக்கே அதுதான் முக்கியம். கர்மசிந்தா பலன் தான் முக்கியம், அதுதான் பூர்வபுத்தம் உடனே சொல்றது. இந்த உத்தமர் சுவாமி, உத்தமர் சுவாமி ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாய்க்கிறார். காண்டேஸ்மின்னு சொல்லிட்டார், காண்டேஸ்மின் இந்த காண்டத்துல, இந்த காண்டத்துல சொல்லிட்டு என்ன எடுத்துனாக்க நீங்க வந்து பாருங்க, லட்சுமதிராமாயணம்னு லட்சுமதிராமாயணம் நான் சேவை செஞ்சிருக்கேன், லட்சுமதிராமாயண பாராயணத்தை சேவை செஞ்சிருக்கேன் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், அப்ப என்ன என்ன காண்டம் சேவிக்கிறார் அப்படின்றார். ஒருத்தர் சொன்னா நான் சுந்தரகாண்டம் சேவிக்கிறேன், இன்னொருத்தர் பாலகாண்டம்னா அதுக்காக கட்டுறான். பாருங்க காண்டம் சொன்னா முதல்ல சிவத்ராமாயணம்னா எந்த காண்டம்னா இதை வந்து நான் அவதார கட்டணும் பாலகாண்டத்துல அல்லது சுந்தரகாண்டத்துல பிராட்டிய அனுமான் காண்டத்துல ரெண்டு பிடிச்சி சேவிக்கிறது அதை நான் சேவிக்கிறேன் அல்லது யுத காண்டத்துல பட்டாபிடையை சேவிக்கிறேன் அப்படின்றான். இப்படி சொல்றாங்கய்யோ இப்ப காண்டம் காண்டம் சொன்னாரோ இல்லையோ, ஏழு காண்டமும் ஒரே கிரந்தத்துக்கு சேர்ந்தது தானே அது. முதல் காண்டம் வேற வேற ஏதோ ஒரு இது, இன்னொரு காண்டம் வேற கதை அப்படின்னு நான் சொல்றோம். எல்லாம் சேர்ந்தாலும் ஸ்ரீமத் ராமாயணன்றது. அந்த மாதிரி காண்டேஸ்மின் மூணு வேதத்துல மூணு காண்டங்கள் இருக்கு. ஒன்னு இந்த விசாரம், ஒன்னு கர்மகாண்ட விசாரம், இன்னொன்னு தேவதா காண்ட விசாரம், இன்னொன்னு பிரம்மகாண்ட விசாரம். இந்த மூணு ஒரே சாஸ்திரம் தான், அதனால எல்லாத்தையும் வசத்தான் ஆகணும். ஆனா அந்த பிரம்மகாண்டத்துல சொல்லப்பட்டது இந்த விஷயம் என்னன்னா, இந்த கர்மகாண்டத்தினால தெரிஞ்ச பலன் இருக்கே அது வந்து நித்தியம் என்ன, நித்தியமா இருக்காது அது, அது அப்ராகிருதம், அப்ராகிருதமான பலத்தை அது சொல்லாது. அதனால அது இந்த இடத்துல இதுன்னு அது இந்த காண்டத்துல சொல்லப்பட்டது. இப்ப என்னாச்சு, மூணு காண்டமும் ஒரே சாஸ்திரம் தான், அது கர்மகாண்ட சாஸ்திரம், கர்ம கர்ம விசாரம், தேவதா விசாரம், பிரம்ம விசாரம், மூணு விசாரமும் ஒரே சாஸ்திரத்தை சேர்ந்தது. பின்னாடி இன்னும் நிறைய அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன், அழகா ஸ்தாபிக்க போறேன். அதாவது பாஷிகார ஓரளவு சொன்னார், சுகப்பிரகாசாச்ச அது இன்னும் விரிவுபடுத்தினார். சுவாமி தேசிகன் அப்படியே மாளிகை கட்டிட்டார், அவ்வளவு அழகா கட்டிட்டாரு. அதனால இது அத்தனையும் முக்கியம். ஆகவே இது கர்மகாண்டத்தை பத்தி சொல்றதுனால, கர்மகாண்டத்துல இது என்ன பல கர்மகாண்டத்தினால அதை வந்து பிரம்மகாண்டத்துல சொல்லப்பட்டது, அதாவது இந்த உபநிஷத்துல. அதனாலையும் தெரியறதான் இது ஒரே சாஸ்திரம், அதனால கர்மகாண்டத்தை வாசிதான் ஆகணும், அதுதான் முதல்ல இருக்கும் பூர்வவர்த்தம் இருக்கும் அப்படி சொன்னாரு. கர்ம சிந்தா பலம் தது அப்படின்னு. அப்போ அவ கேள்வி கேட்கிறா, ஏற்கனவே நாங்க கேட்டமே அதான் அத்தியாயம் முழுக்க முடிச்சுட்டோம் இல்லையோ, அத்தியாயம் முழுக்க முடிச்சாக்கா அப்ப அதுலயே நமக்கு தோராயமா ஞானம் வருது இல்லையோ. இது மாதிரி கர்மகாண்டத்தினால பலன் அனுத்தியம் அல்பம் அஸ்திரம் அப்படின்லாம் தெரிஞ்சுதே, அந்த மாதிரி பிரம்மகாண்டத்துக்கும் தெரிஞ்சிருதே, இதனால இதுவே போருவேன் சிவத்துக்கு வாசிக்கணும். சாங்காத்தியனம் பண்றதுனால இது தெரிஞ்சு விடுறது, சாங்காதீதி விஷயத்து சாங்காதீதி சாங்காத்தியனம் பண்ணணுமே அதுலயே வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி, அது தவறு. ஏன்னா முதல் நாள் மூணாவது நாள் நாளெல்லாம் பேசணும், அது மூணாவது சிரமம் அஞ்சாவது நாலாவது சிரமம் சொல்லுச்சு. அதாவது அத்தியனம் பண்ணா தோராயமா ஞானம் வருது உண்மைதான், ஆனால் அந்த தோராயமான ஞானம் என்ன பண்றது தெரியுமா, சந்தேகத்தை உண்டு பண்ணுறது சந்தேகத்தை. ஏன்னாக்கா நிர்ணயாத்மக ஞானம் வேணும், அந்த நிர்ணயாத்மக ஞானம் வரலையே, நிர்ணயாத்மக ஞானம் வராததுனால
இந்த வெறும் தோராயமா ஆபாத பிரதீதி வரதோடு தோராயமான ஞானம், அது பலன் இல்லை. தூதே விஷயம், தூதே அப்படின்னாக்கா அது உற்பத்தி பண்ணிடுறது. எதை விஷயம்? சந்தேகத்தை உற்பத்தி பண்ணிடுறது. சந்தேகத்தை உற்பத்தி பண்ணிடுச்சுனாக்கா நமக்கு இதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால நிர்ணயாத்மக ஞானம் வரணும்னாக்கா பிரம்மகாண்ட விசாரம் பண்ணணும். அதன் பிறகுதான் பிரம்ம விசார தேவதாக விசாரம் பண்ணிட்டு பிரம்ம விசாரத்துக்கு போங்கோ. அப்படி வந்தாதான் ஞானம் வரும். பாங்காதி தீர்ஷி சொல்லே விஷயம் விஷயம், அதாவது சந்தேகத்தை வந்து அதுக்கு உற்பத்தி பண்ணி விட்டுருவோம். சந்தேகம் வந்து விட்டோம்னா என்னைக்குமே புருஷனால உங்களோட வர முடியாது. குழப்பி 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 விட்டுடும். அதே இந்த நல்லா வாசிச்சுட்டாக்கா விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டாக்கா நிர்ணயாத்மக ஞானம் வந்துடும். நிர்ணயம் வந்துருச்சோம்னாக்கா நம்ம அடுத்த சாஸ்திரத்துல இந்த கர்மகாண்ட வேண்டாம், பிரம்ம விசாரமே நமக்கு வேணும் அப்படின்னு நாம போவோம். அதனால அது நாம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. சரி, இவ வந்து சாயங்கால் இப்படி சொல்றாள், வைசேல்காரத்து சொல்றா அப்படின்னாக்கா அது எதுக்கு? ஏன்னா அவள்லாம் வேதாந்தங்கள்ல சொல்றதுக்கு விரோதமா சொல்றா. வேதாந்தம் சொல்ற விரோதம் என்ன அப்படின்னாக்கா, நம்மெல்லாம் பரமாத்மாவே காரணமா இருக்கோம், பரமாத்மாவை அடையிறது தான் மோட்சம், பரமாத்மா தான் நமக்கு கருணை திருபாலுவா இருக்கான், நம்ம கிட்ட அவனுடைய பக்தால நம்மளா இருக்கணும்னா சொல்றோம். சாங்கியன் என்ன பண்ணா, அவன் ஆஸ்திகன், பெருமாளையும் அவன் ஒத்துக்கவே இல்லவன். பெருமாளையே ஒத்துக்காததுனால அவனை அவனை பத்தி அவனுடைய விசாரம் நமக்கு எதுக்கு? அதே மாதிரி நீ மீமாம்சகன், பிரம்மமே வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால அதுவும் வேண்டாமே, அது நமக்கு நமக்கு எதுக்கு வேதாந்தத்துக்கு? பெருமாளையே ஒத்துக்காத சாஸ்திரத்தை போய் எதுக்கு படிக்கணும்? நையாயிகால்லாம் விபரீத கற்பனையை பண்றா, வைசேஷிகால் கார்த்திகால் அவள்லாம் விபரீத கற்பனையை பண்றா, இல்லாத பரமானுவை கற்பிக்கிறார். அதெல்லாம் பின்னாடி நிறைய கண்டனம் பண்ண போறேன், அது சங்கிரகமா தெரிஞ்சிருந்தா போகும். அதனால கந்தாந்தராதேகி கோத்திர அவசரம், இங்க என்ன அவசரம் அவளுக்கு? இங்க அவளுக்கு அவசரமே இல்லையே, அதாவது அவளுக்கு தேவையே இல்லையே. அவளைதான் நம்ம வளர்த்திக்க வேண்டாம், அவளோட ஞானம் அவளுடைய சாஸ்திரத்தை படிக்க வேண்டாம். நமக்கு வேண்டது என்னன்னாக்க வேதாந்தம் படிச்சு உபாசனத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கர்மகாண்டத்தை படிச்சாதான் முடியும். கர்மகாண்டத்தை படிச்சு கர்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோங்க, அது நாம் பிரதானம் அப்படின்னு சொல்றாரு. அதனால மீதி தந்திரம்னா மீதி சாஸ்திரம்னு அர்த்தம். அந்த தந்திராந்தராதேக ஆதிசப்தம் போட்டிருக்கிற சுத்திர தேசிகன், அந்த ஆதிசப்தத்துக்கு அர்த்தம் சாஞ்சிதம் சுவாமி, அந்த தந்திரங்கள்லாம் இருக்கு சாஞ்சி தந்திரம் வைசேஷிக தந்திரம் என்ன இருக்கு, அதுலாம் நிச்சயமோட சில பேர் இருப்பாள் இல்லையோ, அவளையே சில பேர் காலப்பட்சம் நிற்பா, அவ சொல்றதுதான் எனக்கு வேலை வாக்கு, அவ என்ன சொன்னாலும் அதுவே ஏற்பேன் அப்படின்னு, அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு வேண்டியது எதுன்னாக்கா வேதாந்த ஜானம் தான். அந்த வேதாந்த ஜானம் வரணும்னாக்கா அதுக்கு கர்ம ஜானம் முக்கியமா இருக்கும். ஆகவே கர்ம ஜானம் நமக்கு தேவையான அதை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டாக்கா அங்க இருக்குது குருமேவ அபிகத்து, குரு ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிருந்து ஞானத்தை சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இந்த அபிகத்தேன்னு சொல்லியோ அது ஏவன் கட்டளை இடுறது, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் காலில் வந்து எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்றது. இப்படி சொன்னாக்கா அது விபரீத வாழ்க்கை போயிடும். அதாவது என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆசை வந்தாதான் எந்த காரியமும் நமக்கு பண்ண முடியும். ஆசை இல்லாமல் எதையுமே பண்ணவே முடியாது. அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒருத்தனுக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எப்படின்னா அஞ்சு நிலைகளை சொல்ற தியானம். அன்னைக்கு ஏற்கனவே சொன்னோம், அதுல சொல்ற என்ன அப்படின்னாக்கா ஜானாதி இச்சதி, ஜானாதி அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கிறான், இச்சதி அப்படின்னு சொன்னாக்க ஆசைப்படுறான், அதுக்கப்புறம் பிரயத்தத்தை அவன் வந்து பிரயத்தனப்படுறான், அப்புறம் கரோதி அந்த அனுஷ்டானமே பண்ணி முடிச்சுடுறான், கடைசியில பூங்கே அப்படின்னு வருது. அதாவது சாஸ்திரம் நமக்கு விதிச்சிடும் இதை பண்ணு அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடும். ஆனா பண்றது பண்ணாததெல்லாம் இவனுடைய இஷ்டம், யாரோட இஷ்டம்? இந்த அனுஷ்டானத்தாருக்கான கர்த்தா அவனுடைய இஷ்டம்தான். சாஸ்திரங்கள் நமக்கு எவ்வளவோ போதிச்சிருக்குது, எப்படி எப்படியோ இருக்கணும்னா தர்மசாஸ்திரம் சொல்றது, அத்தனை இருக்க முடியறது நம்மளால. நமக்கு எது முடியுமோ எது பிடிச்சிருக்கோ அதுதான் நாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே
இது தப்பு இது சரின்னு சொல்ல முடியாது. இதுதான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால இவன் என்ன பண்ணிட்டாருனாக்க, அவன் கோல் பட்சி கேட்டான். அப்படின்னாக்க விதி சொல்லி இவன் பண்ணியே ஆகணும்னு சொல்றியா? விதியினால இவன் பிரவர்த்திக்க மாட்டான், வேத வாக்கியம் சொல்லிடுச்சுன்றதுனாலே பிரவர்த்திக்க மாட்டான். ஆக சந்தியா உபாசித்த அப்படின்னு உபாசித்த பண்ணு, உபாசனம் பண்ணு, சந்தியா உபாசனம் பண்ணுன்றது எத்தனை பேர் பண்றா சந்தியாவணும்? இத்தனையோ தர்மசாஸ்திரத்தை சொல்றதுக்கு அதை அத்தனையும் அவன் பண்றது இல்லையே. அதனால இங்க வந்து அந்த அர்த்தம் வரக்கூடாது. விதின்றது எதுக்கு சொல்லுது அப்படி தெரியுமா? அது நியம விதி. விதினாக்கா நிறைய விதங்கள் இருக்கு, பின்னாடி சொல்ல போறேன். இங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்கா, சாஸ்திரம் சொன்னதுனால யாராலையும் பண்ண முடியாது, ஆனால் ஆச்சாரியனை இட்டே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன் திருவடியை அடைந்து அவங்ககிட்ட ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், அந்த வரையிலிருந்தான் விதி சொல்றது. ஆனா அதுக்கு முன்னாடி ஞானம் முக்கியம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அர்ஜுனன் எத்தனை வருஷம் பழகிட்டான் கிருஷ்ணனோட, பகவானோட அவ்வளவு பழகினவனுக்கு அவங்களை எடுத்து யுத்த பூமியில தான் அவனுக்கு உபதேசம் வாங்கிக்கும்படியா கிடைச்சது. அது பரியந்தம் அவனுக்கு தெரிஞ்சுதோ, தன்கிட்ட பலம் இருந்த பரியந்தம் ஞானம் இருந்த பரியந்தம் யாரும் வேணாம் தான் தோன்றது. ஆனா கஷ்டகால வரத்தேதான் பெருமானுடைய திருவடியில விழுந்து அவன் உபதேசம் வாங்கிக்கிறான். அதனால எப்ப இச்ச வருதோ அப்பதான் இவனுக்கு ஞானத்தை சம்பாதிக்க முடியும். அதனால இவன் ஆசையினாலதான் உள்ள போறான். இந்த குருமை வகைன்றது ஆச்சாரியனை அடைஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன் அடையலன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பாப சொல்லிட்டு போயிருக்கிறது, அபிஜன வித்யா சமுதேசம் சமாஹிதம் சம்ஸ்கிருத சம்ஸ்கர்த்தார நீத்தே அப்படின்னு சொல்றது. அபிஜன வித்யா சமுதேசம், ஒரு ஆபிஜாத்தியத்தோடு இருக்கணும், நல்ல வம்சத்துல பிறந்திருக்கணும் ஆச்சாரியன். அதே மாதிரி அவன் என்னவா இருக்கணும், வித்யா சமுதேசம், வித்யினால பிரகாசிக்கணும், அவன் வித்யை நல்ல ஞானம் இருக்கணும் அவனுக்கு. சமாஹிதம், நல்ல புத்தி, அதுவும் சாந்தியாதித்தனா இருக்கணும், எப்பப்பால் கோபத்தோடையே இருக்கக்கூடாது. அவன் பரமன் சாந்தனாகவும் ஆத்மகுணம் பரிபூர்ணனாகவும் அவன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இப்படிப்பட்ட சம்ஸ்கர்த்தாரன் ஈர்த்து ஒரு விஷயம் போனான்னாக்கா சிஷ்யன் எப்படி போவான், ஏதோ அவனுக்கு இருக்கும் வரக்குறையா, ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கே அவன் சம்ஸ்காரத்தை எல்லாம் பண்ணி வச்சு நல்ல மண்ணு கொண்டு போய் விட்டான்னாக்கா போட்டாக்கா கொசவன் என்ன பண்ணுவான், அந்த மண்ணை அழகழகா பானையெல்லாம் வந்து பண்ணுவான், எதை எதை கேட்கிறமோ அப்படிலாம் பண்ணி தருவான். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஒண்ணுமே தெரியாதவன் போனாக்கா அவனுடைய சுரூபத்தை மாற்றி அவனுடைய ஞானத்தை கொடுத்து எல்லாம் சுஸ்காரம் பண்ணி அனுப்புவானோ இல்லையோ, அந்த மாதிரியாக இவன் இருக்க வேணும், அந்த மாதிரி இருக்கணும், அதை மாதிரி பண்ணணும், அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைஞ்சால்தான் நமக்கு கிடைக்கும். இது நியம விதி அப்படின்னு சொல்ற நியமம், ஆச்சாரியனை அடைஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். தானா அன்னைக்கே சொன்ன பாருங்க, தானா தெரிஞ்சுனா நிறைய உபயோகிட போலன். அன்னைக்கு எல்லாம் உதாரணம் சொன்னோம் இல்லையோ, எஸ்த சுத்தம், வாந்தி சுத்தம், கொள்றது சுத்தம், அதெல்லாம் ஆச்சாரியால சொன்னாக்கா எவ்வளவு அழகா சொல்லி தருவா. அது ஆச்சாரியால் அதீனமா தான் அது இருக்கும். அது அதனால அது சாய்க்கிறார் சுவாமி, அவுச்சிக்க ஸ்தாபித்தோயும் வந்து அவுச்சிக்க ஸ்தாபித்தோயும் கிரமாக ஈக. இதனால நாங்க சொல்லப்பட்டது எப்படின்னா சாமான்யமா சொல்லிடல, உச்சிதமானது பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுட்டு பிரம்ம ஜானத்துக்கு வரணும். ஈக அது மட்டும் இல்லை, படிக்கிறது கூட அதாவது ஜிஜ்யாசா அப்படின்றது ஞாபகம் நிச்சா ஜிஜ்யாசான் பாஷ்யம் அங்க அவனுக்கு இச்சை இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னுட்டு. அதனால விசாரத்தை விதி விதியினால எதையுமே பண்ண முடியாது, அடக்குமுறையினால எதையும் பண்ண முடியாது. அவனே பிரீதியோட வாசிக்கணும், பிரீதியோட அவன் வாசித்தாதான் அவனுக்கு ஞானம் வரும். அதனால இச்சான்றது ராகத்தினாலதான் அது பிராப்தம் ஆகிறது. சாதாரணமா விதியினால பிராப்தம் ஆகல, ராகம் ஆசை இச்சை அதனாலதான் வருது. அது அதனாலதான் வருதை தவிர்த்து நீங்க விதியினால வரவே வராது, விதி வாக்கியத்தினால வராது, பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன யாரும் பண்ணமாட்டார். அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அவனுக்கு ஆசையை உண்டு பண்ணணும், ஆசையை உண்டு பண்ணி அவன் தெரிஞ்சுக்கணும், அவன் ஆசையா வரணும், அவன் ஞானத்துக்கு பிரம்ம விசாரத்தை பிரவர்த்திக்கணும். நான் போனாக சோதனா சம்பிரயுக்தா, சோதனான்னாக்க விதி வாக்கியம்னு அர்த்தம், விதி வாக்கியத்தினால
இவன் பெருத்த நல்லன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம ஆசைப்பட்டுதான் பெருமாளை தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், ஆசைப்பட்டுதான் நாம யாகத்தை பண்ணணும். நாமளே எதுவும் பண்ணிடக்கூடாது. நாமளே பண்ணணும்னாக்க அதுக்கு அதாவது விதியோட விதி வாய்ப்புக்கான இது பண்ணிதான் ஆகணும். முரட்டுத்தனமா பண்ண வச்சோம்னாக்க அதுக்கு பலனே தெரிய வராது. ஆகவே இதுதான் கிரமம். என்ன கிரமம்னு தான் சங்கராச்சார் சொன்னதும் சரியன்னு, அதே மாதிரி இவா யாதவ பிரகாசர் சொன்னதும் சரியில்லை, பாஸ்கராச்சாரியர் சொன்னதும் சரியில்லை, சாங்கியாதிகள் சொல்றதுலாம் தேவையே இல்லை. ஆகவே கர்ம விசாரம் முதல்ல, அதுக்கப்புறம் தேவதா விசாரம், அதன் பிறகு பிரம்ம விசாரம். இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கிரமம். இந்த கிரமம் தான் எல்லா ஆச்சாரியாரும் சொல்றாரு. அதனால எந்தமான திருவுள்ளம் அவங்க எழுதுகின்ற திருவுள்ளம் இதுதான் அப்படின்னு இந்த எட்டாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாமினே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.